Hi friends, welcome to Vin's Kitchen Tamil. நம்ம சேனல்ல இன்னைக்கு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம பூரிக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சி தோல் உரிச்சி தனியா எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் ஒரு கடாயில ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 3 பல் பூண்டு அப்படியே நசுக்கி அதல சேர்த்துக்கறேன். இது நல்லா வணங்கனதுக்கு அப்புறம் ஒரு 4 பெரிய வெங்காயம் நீளவாக்குல சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா வணக்கிடலாம். வெங்காயம் நம்ம இன்னும் நிறைய கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கறேன். அதுக்கு அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய் நீளவாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா வணக்கிடலாம். இதோட சின்ன சைஸ் தக்காளி 3 தக்காளி சின்ன சின்னதா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கறேன். பெரிய சைஸா இருந்தா 2 தக்காளி போதும். அதையும் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்து நம்ம நல்லா வணக்கி விட்டுறலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வணங்கிருச்சு. இதில ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுடலாம். இது கூட நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சி எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்க நல்லா மசிச்சி இதோட சேர்த்துறலாம். இந்த மசால் கெட்டியா வேணும்னா நம்ம அப்படியே விட்டுறலாம். இல்லனா இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். இப்போ உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆயிடுச்சு. இதில கொஞ்சமா நம்ம கொத்தமல்லி இல தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நம்ம பூரியோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.